வெல்கம் டு நித்தீஸ்வர். இன்றைக்கி வந்து காலையிலே கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. என்ன சொல்கிறது, லாஸ்ட் வீடியோவில் நான் போட்டிருந்தேன், நம்ம பிரியாச்சலத்துக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. அது அதிகமாகிட்டே தவிர குறைஞ்ச மாதிரி இல்லை. அதான் இன்னைக்கு சரி ஸ்கூல் சேர்க்கறதுக்கு முன்னால் அப்புறம் இதெல்லாம் கிளியர் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இப்போ ஹாஸ்டல் போவோம். ஏன்னா எந்த இதுக்கும் கேட்க மாட்டேங்குது, லோக்கல்லையும் காமிச்சாச்சு, கமெண்ட்ஸ்லேயும் நிறைய பேர் ஐடியாலாம் கொடுத்துருந்தீங்க, அதை ஃபாலோ பண்ணணும். இருந்தாலும் அவள் நைட்டில் தூங்கவே முடியாத அளவுக்கு பெயின் அதிகமாக இருக்குது. என்ன செய்யுதுன்னு தெரியல. இப்போ நாகர்கோவில் போகணும், அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஸ்கின் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே போய் காமிச்சிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் இருக்க மஞ்சள்லாம் கொஞ்சம் போட்டேன், நான் வேப்பிலை மஞ்சள்லாம் அரைச்சி போட்டேன், எதுக்குமே கேட்க மாட்டேங்குது. அது ரொம்ப ஹெவி ஆகிட்டே இருக்குது, அதை வேறு ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது, தலை ஷோல்டர் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது, குறையவே மாட்டேங்குது. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்கூல் தேக்கிற நேரத்தில் இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு நினச்சி அவள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்கூல் போகணுன்ட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தா, சடனாக இப்படி ஆகிருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு தெரியல. இங்கே பாருங்கள், ப்ரியா காதை கொஞ்சம் காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். நான் இதுக்கே மஞ்சள் போட்டிருக்கேன், மஞ்சள் போட்டும் எதுவும் கேட்கவே இல்லை. எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு பாருங்கள், முதுகெல்லாம் கூட வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு மாதிரி பொறி பொறி பொறியாக அப்படியே வருது, கொப்பிளச்சிக்கிட்டு வருது. அப்படியே சூடு பட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது, தொடவே விட மாட்டேங்கிறா. இந்த ஹேர்லாம் கூட வந்துகிட்ருக்கு, இங்கெல்லாம் அப்படியே ஃபுல்லாக உள்ளெல்லாம் இருக்குது, ரொம்ப பெயின் அதிகமாக இருக்குது. நைட்டில் தூங்கவே மாட்டேங்கிறா. இது ஏன் இப்படி ஒரு கஷ்டம் அவளுக்கு வந்ததுன்னே தெரியல. இது காது ஃபுல்லாக வீங்கிட்டு வருது, உள்ளெல்லாம் கூட ஒரு மாதிரி அது ஸ்ப்ரெட் ஆகிட்டே வருது. மனசு கஷ்டமாக இருக்க குழந்தை அவ மாட்டோம், அவள் வேலையை பார்த்துட்டு ஜாலியாக இருந்தாள், இப்படி கடைசி நேரத்தில் இந்த மாதிரி ஆயிருக்கு. இது டாக்டர்கிட்ட போய் இனி ஃபர்தராக அவர் என்ன சொல்கிறாருன்னு சரியில்ல கேட்கணும். சுருண்டு சுருண்டு இப்படி தான் படுத்துக்கிறா, சாப்பிட மாட்டேங்கிறா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி இனி நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். போயிட்டு வந்து நான் உங்கள் கூட கண்டினியூ பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இதை பற்றி எதாவது தெரிஞ்சால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஐடியா கொடுங்க. சொல்லியிருந்தீங்க ஏற்கனவே ஆயின்மெண்ட்லாம் போட சொல்லி சொல்லியிருந்தேங்க சிஸ்டர்ஸ்லாம். நான் இனி நாகர்கோவில் தான் போய், எது இருந்தாலுமே நாகர்கோவில் போய் தான் பர்ச்சேஸ் பண்ணணும், இங்கே அந்தளவுக்குலாம் அவைலபிள் கிடையாது. சரி டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அப்படியே கையோடு எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணணும் உங்களுக்கு தேவையானது. அப்பா அப்பா சரி, குழந்தைங்க நம்ம வெளியில் அழிச்சிட்டு போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் அழிச்சிட்டு போகிறோம். இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க, இந்த மாதிரி சுருண்டு வந்து படுத்துக்கிட்டால் நமக்கு தான் கஷ்டமாக இருக்குது. நம்ம நித்தியாச்சாரத்தையும் அழிச்சிட்டு போகணும், இங்கே யாரையும் விட்டுட்டு போக முடியாது, அதனால நாங்கள் எல்லாருமே கிளம்புறோம். இனி போயிட்டு வந்து பார்க்கலாம். பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம், மணி வந்து ஒரு 11:30 போல் இருக்கும். அப்புறம் அவங்க அப்பா கடையெல்லாம் மூடிட்டு தான் போகணும், அதனால் வர லேட் ஆகிடுச்சு. அங்கே 1 மணி வரைக்கும் இருப்பாங்கன்னு தெரியும், அதனால் சரி அதுக்குள்ளே போயிடலாம், நம்ம வண்டியில் தானே போகிறோம் அப்படின்ட்டு எழுந்த வண்டியில் ஏறினவனே அவள் படுத்துட்டா, அவளால் ரொம்ப முடியவே இல்லை, சுருண்டு படுத்துட்டான் அடிக்கிற வெயிலுக்கு, அதுவும் பாவம் குழந்தையால முடியவே இல்லை. போகிற வழியில் கொஞ்சம் டீசல் போட்டுவிட்டோம், ஏன்னா வண்டி எப்போயாவது ஒரு தடவை தான் எடுக்கிறோம், அது இருக்கா இல்லையான்னு தெரியாது, அதனால் அது ஃபுல் பண்ணிக்கிட்டாச்சு. சாப்பிடவும் மாட்டேங்கிறா, தண்ணி குடிக்க மாட்டேறா, எதுவுமே இல்லாமல் அப்படியே ஒரு வாரமாக ரொம்ப சோர்ந்து போயிட்டா. அங்கே பார்த்தீங்களா நம்ம செல்லக்குட்டி என்ன வேலை பண்ணுறான்னு, அடிக்கிற வெயிலில் அவங்க அப்பாவுக்கு வேர்த்து கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சி விட்றா பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு. அவ்வளோ செல்லம் அவங்க அப்பாவுக்கு, ரொம்ப பெருமையாக இருக்கு எனக்கு என்னோடய குழந்தைகளை நினச்சா, ஏன்னா அவ்வளோ ஒரு அஃபெக்ஷனாக இருப்பாங்க. நம்ம கொடுக்குற அன்பு நமக்கு திருப்பி கிடைக்குது அவ்வளோதான். நான் நாயன்னா அவங்க நாயன்னு சொல்ல போகிறாங்க, பேயன்னா பேயன்னு சொல்ல போகிறாங்க, இவ்வளோ தான் வாழ்க்கையில் எல்லாமே ரிஃப்ளெக்ஷன் தான். நம்ம அன்பை கொடுத்தா அன்பு கிடைக்க போகுது, அது யாராக இருந்தாலுமே சரி தான். அதனால் நம்ம எப்பயுமே அன்பை பாசமாக இருக்கணும், அது மட்டும்தான் எனக்கு தெரியும். பாப்பாவுக்கு என்னாச்சு, இப்போ அவளுக்கு என்னன்னு புரியல, பாப்பாவுக்கு என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டே வந்தா, ஒன்றும் இல்லைம்மா சரியாயிடும் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துடலாம், காதல் என்ன பாப்பாவுக்கு ஏன்னு கேட்டுக்கிட்டே வரா. அவள் சந்தேகத்தை நான் எப்படி தீர்த்து வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஓரளவுக்கு நாங்கள் நாகர்கோவில் வந்துட்டோம். இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் கவரிங் கடையாக இருக்கும், ஃபுல்லாகவே கவரிங் கடை தான். கோல்டு எப்படி இருக்கோ அதே மாடலில் அதே அழகில் சூப்பராக அப்படியே ஜொலிக்கும். இங்கே கல்யாண கவரிங் எல்லா கவரிங்குமே இருக்குது, கவரிங்குன்னா பொதுவாக எல்லாமே இருக்குது. ரேட்டும் நல்லா கம்மியான ரேட்டில் தான் இருக்கும், அந்த அரிப்புலாம் இருக்காது, நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் இங்கெல்லாம் நிறையா வாங்குவாங்க, இங்கெல்லாம் மஞ்சக்கயிறுலாம் யாரும் போட மாட்டாங்க இந்த சைடில், அது மாதிரி கண்ணாடி வலையெல்லாம் போட மாட்டாங்க. நாங்கள் வந்துட்டோம், அந்த லைனில் தான் இருக்குது ஹாஸ்பிட்டல், வந்தாச்சு. இதுதான் வந்து கேட்டு. எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் உள்ள ஞாபகங்கள்லாம் வருது, ஏன்னா நான் நித்யஸ்ரீ மாதிரி ஒரு 15 நாள் குழந்தைன்னு சொன்னேன்ல, அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாமலே அவளுக்கு அந்த மூக்கு ஒழுகிக்கிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும், அதனால் இங்கே தான் அழைச்சிட்டு போக சொன்னாங்க. அவர் வந்து சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டு, ஒரு நீ குழந்தைங்களை மட்டும்தான் பார்ப்பார், அதுக்கு அவ்வளோ க்யூட்டாக நிற்கும். இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா வெறிச்சோடி கிடக்கு,
நாங்கள் வரவே முடியாது அந்த அளவுக்கு இருக்கும். டோக்கன் போட்டு உட்காந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகணும், அவ்வளோ கூட்டம் இருக்கும். பால ஒரு பேர் பாலு டாக்டர்னு பேர், அவ்வளோ கூட்டம் இருக்கும். அவ்வளோ சின்ன குழந்தையாக ஒரு இதில் பொதிச்சு அழகாக சும்மே உட்காந்துருப்பேன். சாப்பாடு லஞ்ச் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவேன், ஏன்னா வரத்துக்கு லேட்டாகவும் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட முடியாது இவ்வளோ வச்சுக்கிட்டு. அதனால் ஒரு பாக்ஸில் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இங்கே தான் உட்காந்துருப்பேன், இந்த ஓரமாக உட்காந்துக்கிட்டு அவளை வச்சுக்கிட்டு. உள்ளே நிறைய ஃபுல்லாக இருக்கும், சீட்டு ஃபுல்லாக இருக்கும், அதனால் இந்த வாசப்படி ஓரமாக அவளை வச்சு உட்காந்துக்கிட்டு இருப்பேன். அப்போ மதர் ஃபீட் தான் அவளுக்கு, அதனால் இப்படி ஓரமாக உட்காந்து அவளை தூங்க வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துருப்பேன். இந்த ரூம் தான் கூப்பிட்டவுடனே அங்கே போய் தான் உட்காந்துக்கணும், அந்த சேரில் உட்காந்துக்கணும். இப்படி போய் மெடிசன் டாக்டரை பார்த்துட்டு மெடிசன் வாங்கணும். எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வருது. அதுலேருந்து எத்தனை ஒரு 5 வருஷம் அலைஞ்சிருப்பேன் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவளை வச்சுக்கிட்டு. ஒரு 45 நாள் குழந்தையிலேருந்து தொடர்ந்து அலைஞ்சிகிட்டு இருக்கேன். இப்போ நாங்கள் இந்த ஸ்கின் டாக்டர்கிட்ட வந்துட்டோம், அங்கே வந்து டோக்கன் வாங்க சொல்லியிருந்தாங்க, டோக்கன் வாங்கிட்டோம். பார்த்தா அங்கே அதுக்கு மேலே கூட்டம். இப்போ அங்கே சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கானோ, இங்கே ஸ்கின் டாக்டர்கிட்ட தான் எப்பா ஏகப்பட்ட கூட்டமாக இருந்தது. நாங்கள் வெளியில் வந்து ஒரு மத்தியில் வந்து உட்காந்துட்டோம் காத்தாட, ஏன்னா அவ்வளோ வெயில் வேறு, 12:00, இன்னொரு 1/2 மணி நேரம் தான் இருக்குது, அதுக்குள்ளே அவர் கிளம்பிடுவார். அதனால் உட்காந்து பார்த்துட்டு கிளம்பணும். நாங்கள் மறுபடியும் அவ்வளோ தூரம் போகணும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டாக்டர் என்ன சொல்கிறாரு எதுன்னு அது வேறு மனசு கஷ்டமாக இருக்குது. இது வந்து மீனாட்சிபுரம், இங்கே தான் துணிக்கடையெல்லாம் நிறையா இருக்கும், ஹோல்சேல்லையும் கிடைக்கும் நிறைய. அந்த ஹிந்திக்காரங்க வச்சுருக்காங்க கடைங்கள்லாம் நல்லாயிருக்கும், நிறையா சாரீஸு சுடிதார் இதெல்லாம் நிறையா கிடைக்கும். இதுதான் அந்த லைன் மீனாட்சிபுரம் ரோடு. ஒரு பக்கம் நகைக்கடை, ஒரு பக்கம் கோல்டுக்குன்னு தனியாக ஒரு கடை இருக்குது, தெரு இருக்குது. இது துணிக்கடை. ஒரு வழியாக நாங்கள் பார்க்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், பார்த்துட்டு அப்புறம் என்னென்னு சொல்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.